அந்த சேனல் வந்து அவங்களை மறுபடியும் நான் வெயிட் பண்ணுறது ரொம்ப மச்சிடுறேன். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போறீங்கன்னா க்யூ அண்ட் ஏ தான் பார்க்க போறோம். அதாவது க்வெஸ்டின் ஆன்சர், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்க்க போயிடலாமா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேள்வினா, நீங்கள் வீடு மாறிட்டீங்களா க்ளோரி? ஆமாம், நாங்கள் வீடு மாறிட்டோம். இது எல்லாருமே ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம பழைய வீடியோலாம் போட்டிருக்கோம், நம்ம எதுக்கு வீடு சேஞ்ச் பண்ணுறோன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது கேள்வி என்னன்னா, எதுக்கு நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணீங்க க்ளோரி அப்படின்னு கேட்குறீங்க எல்லாரும். எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோன்னா, நான் வீடியோ கிளிப்பிங் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறோன்னு ஆட் பண்ணிட்டுருவீங்களா? நிறைய பேர் கேட்பீங்க, என்ன இது வீட்டுக்கு இப்போ தான் வந்தீங்க, ஏன் உடனே காலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியாச்சு. லைவ்லாம் சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, சவுண்ட் அதை தான். இப்போ நான் பேசிட்டு கேட்குதா இல்லை சவுண்ட் கேட்குதா, ரெண்டே தந்தனே அவங்களால பிரிக்க முடியாது. அங்கே வந்து பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, காரு பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் போட்டுமே அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி, அதனால் பொல்யூஷனும் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது சவுண்டு, அந்த சவுண்டால் தலைவலி அதிகமாகி எனக்கு கொஞ்சம் நான் சிக்கானதே அதுதான் காரணம். எனக்கும் சாம்க்கும் தூக்கம் இல்லாமல், ஏன்னா கம்பெனி எப்போ ஓடலையோ அப்போ தான் நாங்கள் வந்து தூங்க முடியும். காலைல 8:30 ஆன் பண்ணிவிடுவாங்க, நைட்டு ஒரு 8:00 வரும் ஓடிக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம நிறைய வீடியோவே போட்டிருக்க மாட்டோம். நம்மளுடைய பழைய வீடு, அங்கே வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கிட்ட நாங்கள் இருந்த வீடு, அங்கே சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது காலி பண்ணிட்டு வந்த வீட்டிலேருந்து நாங்கள் தனியாக காலி பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா. அம்மாவும் நானும் செப்பரேட்டாக வந்தோம். அம்மா ஒரு பக்கம் போனாங்க, நாங்கள் ஒரு பக்கம் வந்தோம். நாங்கள் போன வீடு தான் காலி பண்ணிவிட்டு அம்மா இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்திருக்கோம். மூணாவது கேள்வி, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லவே தெரில. உங்கள் எல்லாருக்குமே குறிப்பிட்ட எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் மாதவரத்தில் தான் இருக்கோம்ன்ட்டு, மாதவரம் பால்பண்ணி சைடு. அங்கேருந்து இப்போ கொஞ்சம் நாங்கள் லாங்காக போயிட்டோம். சேஃப்டிக்காக நான் வந்து அதை வந்து எந்த ஏரியான்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப லாங்காக போயிட்டோம். அம்மா வீடுக்கு எங்களுக்குமே ஆட்டோவில் வரணுனாலே 100 ரூபா 150 ரூபா ஆகும், அப்படி புக் பண்ணிட்டு தான் வரணும். ரொம்ப லாங்காக தான் போயிருக்கோம். அதுக்கடுத்து ஃபோர்த்து க்வெஸ்சன் என்னென்னா, எத்தனை வாட்டி வீடியோ போட்டாலும் நான் சொல்லி சொல்லி ஓஞ்ச ஒரு விஷயம் தான், அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அக்கா நீங்கள் குண்டாக இருக்கீங்களே, அக்கா நீங்கள் வெயிட் போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வீடியோ போட்டிருப்பேன், என்னோடய ஹெச்பி லெவல் கூட நான் போட்டிருப்பேன். ரீசெண்டாக தான் செக் பண்ணிட்டு வந்தோம், எப்போவுமே 6 தான் இருக்குது. நான் இத்தனை வருஷமாக எனக்கு 6 தான் இருக்குது. அது என்னமோ, அதாவது ஹெச்பி லெவல் 6 இருந்தாலும் நடக்க முடியாது, அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது சொல்கிறாங்க. நான் ஏசுபா கிருபையால் என்னுடைய வண்டி இதுவரை ஓடிக்கிட்டே இருக்குது, இன்னும் ஓடும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அதுக்கு அடுத்தது இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் குண்டாகிட்டிங்களா, இந்த கேள்வியும் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், நான் வந்து ஒரு 3 கிலோ வந்து வெயிட் கூடியிருக்கு. அது என்னென்னா, ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குன்னா ரத்த சுகம் ஆகும், அந்த ரத்த சுகையால் வெயிட் போட்டிருக்கு, மிச்சப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் நான் குண்டாகிட்டு அப்படியே இருக்க மாட்டேன், கண்டிப்பாக 3 கிலோ குறைச்சி தான் காட்டுவேன். இத்தனை வருஷம் என்னுடைய வரலாறுல நான் 53 கிலோ விட்டு நான் தாண்டினதே கிடையாது. 5வது கேள்வி, எப்போ நீங்கள் கிச்சன் டூர் போடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கிச்சன் வந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை, அதோடைய காரணம் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு எங்கள் வீடு நாங்கள் வந்ததுலேருந்து அப்படியே என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வந்து வச்சோமோ அடைக்கிறோமோ அதே இதில் தான் இருக்குது. சீக்கிரமாக கிச்சன் டூர் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, 6வது க்வெஸ்சன், எப்போ ஹோம் டூரும் போடுவீங்கங்களா? ஹோம் டூர் வந்து போடலை, ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை, எல்லாமே நார்மலான பிறகு கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடுறேன். அதுக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கும்போது மார்னிங் வந்து வெளியில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்காக வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுனால இந்த ரைட் சைடு அங்கே வந்து அடிபட்டுருக்கு. அடிபட்டு என்னாச்சுன்னா, எலும்பு வந்து வந்து கொஞ்சம் கிராக் ஆகிருக்கு. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக 1 மந்த் இல்லை 2 மந்த்து ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க வேலையை மட்டும் அம்மா பண்ணிக்கலாம் தவிர, மிச்சப்படி சாப்பாடு செய்யறது சமைக்கிறது குனிறது இப்படி எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. இப்போ வந்து அம்மா நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, இதோ இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே இன்னொரு கேள்விக்கும் நான் அதிலே இது சொல்லிடுறேன். இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறீங்க. இப்போ பரவாயில்ல, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. இன்னும் ஒரு 5 நாள் மாத்திரை இருக்குது, அதை போட்டு நல்லா ஆகும். அப்புறமா இருக்கிறத பார்த்து மாத்திரை தருவாரு. ஆமாம், என்னுடைய கணவருக்கும் என்னுடைய பையனுக்கும் நான் சமைச்சு கொடுக்கணும்.
அவங்களுக்கு எப்பவுமே அம்மா எனி டைம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குது. அவங்க வந்து இங்க இருக்கிறனால அங்கேயே தம்பியும் அப்பவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்கு. பிளஸ் வந்து நம்ம அந்த வீடியோ சேஞ்ச் பண்ற நிலைமையில தான் இருக்கோம். ஏன்னா அங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது, அங்க இந்தியன் டாய்லெட் தான் இருக்கு. இப்போ லைஃப் லாங் அம்மா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா போவோம், அப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். அடுத்த கேள்வி, குளோரியாக்கா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க ஹெல்த் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நான் நல்லா இருக்கிறேன். இது எதுனா கேள்வி விட்டது கேள்வியா, பிட்டு பேப்பர் அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்னாலவே. ஏன்னா நம்ம ஒரு 10-5 க்வெஸ்டினுக்கே ஆன்சரை மறந்துருக்கேன் ஸ்கூலில் காலேஜில். அப்போ இப்போ மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. பிட்டு பேப்பர் கொஞ்சம் வச்சுருக்காதே, என்னுடைய ஹஸ்பண்ட் தான். நல்லா இருக்கா கேட்டிங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இந்த ஹெச்பி லெவல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது அம்மா கீழே விழுந்த பிறகு அதுக்கப்புறமா எனக்கும் ரொம்ப கொஞ்சம் உடம்பு செலவாயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஃபீவர் வந்துட்டு போச்சு. ஃபீவர் வந்து இப்போ தான் நார்மலாக இருக்கேன். நான் நல்லா ஆன பிறகு எடுக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ, க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ. அதுக்கு அடுத்தது என்ன இதுன்னா, மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்கு வந்து, அக்கா நீங்கள் இப்போ 9வது கேள்வி, இருக்கிற மெத்தமாலே சமைக்கலாமே, ஏன்க்கா நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கஷ்டப்படணும் அப்படிலாம் சொன்னாங்க. இதுக்கு என்ன பதில்னா, நம்ம இருந்த எல்லா வீட்லேயுமே நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மேலே குக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம விறகு அடுப்பு யூஸ் பண்ண மாட்டோம், மண்ணெண்ணெய் அடுப்பு அதாவது திரி ஸ்டவ்வு இல்லைனா உம்மி அடுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து 1 மந்த் தான் ஆயிருக்கு நாள் பட. இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியமாயிடுச்சு. எங்கள் ஹவுஸ் ஓனர்ஸ் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் இன்னும் பர்மிஷன் எதுவுமே கேட்கல. தேவைப்பட்டா சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம இருந்த 3 வீட்லேயுமே மேக்ஸிமம் அம்மாவை நம்ம சேர்ந்துட்டு வந்து எல்லாமே மேலே தான் குக் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு பர்மிஷன் நாங்கள்லாம் கொடுத்தாங்க பண்ண சொல்லி, யூடியூப் தான் ஃபுல்லாகிட்டு. இன்னும் நான் கேட்கல, அதனால இன்னும் மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்கு எதுவுமே முடிவு எடுக்கலை. சீக்கிரமாக மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் ஒரு புது அப்டேட்டோட நம்ம அந்த சேனல்லையும் வீடியோ சீக்கிரமாக போடுவோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. எனக்கு அடுத்த க்வெஸ்சன், அக்கா நீங்கள் எதுக்கு ஹேர் கட் பண்ணீங்க அப்படின்னு இந்த க்வெஸ்சன் வந்துக்கிட்டே இருக்குது. ஹேர் கட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஹேர் கட் வந்து எதுக்கு பண்ணேன்னா, எனக்கு எக்கச்சக்கமாக முடி கொட்டிச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய முடி கொட்டினால நான் வந்து ஹேர் கட் பண்ணேன். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா முடி கம்மியாக தானே இருக்குது, நம்ம சிக்காகாது, அதனால் முடி கொட்டுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இது 2வது ஹேர் கட், ஏற்கனவே வருஷம் ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அதுக்கடுத்தது கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால முடி வந்து நிறைய கொட்டுறதுனால நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன், இதுதான் காரணம். அடுத்த கேள்வி வந்து, உங்களுடைய வீட்டு வாடகை எவ்வளோன்னு எல்லாம் கேட்குறீங்க, அதாவது ரெண்ட் எவ்வளவு கேட்குறீங்க. இப்போ என்னுடைய வீட்டு வாடகை வந்து 7200 ரூபா சிங்கிள் பெட்ரூம். அதுக்கடுத்தது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 1 மந்த்துக்கு வந்து 400 ரூபா வரும், 1 மந்தில் வந்து 800 ரூபா வரும். கணக்குப்படி பார்த்தா 8000 ரூபா கிட்ட வருங்க வாடகை மட்டுமே. அதுக்கடுத்த கேள்வி, உங்களுடைய யூடியூப் சேலரி எவ்வளோக்கான்னு அப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க. யூடியூப் சேலரிக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை தயவுசெய்து செக் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் வந்து 1 மாதம் காசு வரும், 1 மாதம் காசு வராது, அது மாதிரி ஒரு நிலைமை தான். அதனால் அதை பற்றி நான் எதுவுமே பேசுகிறதுக்கு விருப்பப்படலை. நீங்கள் அந்த வீடியோ லிங்கை வந்து பார்த்துக்கோங்களேன், ஏன்னா அவ்வளோதான். அதுக்கு அடுத்த கேள்வி, எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்வி, அக்கா அவங்கக்கிட்ட எதுக்கு கேஸ் ஸ்டவ் இல்லை, எதுக்கு கேஸ் ஸ்டவ்வே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கேஸ் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். என்னுடைய அடுப்பு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் வந்து மேலே இருக்கு, சிலிண்டரும் இருக்கு. நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணா, அது ஃபுல் சிலிண்டராக இருக்கு. நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரோபோவோ குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, குக்கர் அதில் தான் நான் நிறையா சமைப்பேன். அதுக்கு அடுத்தது இண்டக்ஷன் ஸ்டவ் தான். எனக்கு என்னென்னா, அதில் இருக்கிற ஸ்பீட் வந்து கேஸ் ஸ்டவ்வில் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இன்னொரு காரணம் என்னென்னா, எனக்கு கேஸ் ஸ்டவ்வோட அது வந்து மணி வந்து கொஞ்சம் சேவ் ஆகும், கம்மியாக தான் ஆகும். மந்த்லி 150 ரூபா அது மாதிரி தான் எனக்கு கரண்ட் பில் ஆகும். 2 மாதத்துக்கு ஒரு வாடி தான் கரண்ட் பில் வரும். எனக்கு அதுலேயே பழகினால எனக்கு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கரண்ட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க குளோரி, அதையே நம்பியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நம்மக்கிட்ட திரி ஸ்டவ்வும் இருக்குது, உங்கள் நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அதனால் அந்த திரி ஸ்டவ்வும் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்காக நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அங்கேயும் நம்ம குக் பண்ணுவோம். அங்கே வந்து உமி அடுப்பு விறகு அடுப்பு, திரி ஸ்டவ் அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு, அதுக்கடுத்து கேஸ் ஸ்டவ்வு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதுக்கடுத்து எலக்ட்ரிக் குக்கு, மொத்தம் என்கிட்ட 7 வகையான அடுப்புகள் மட்டுமே உள்ளது. நான் ஒரே ஒரு க்வெஸ்டினுடைய வீடியோ மட்டும் நான் பெண்டிங் வைக்கிறேன். அது ஏன்னா,
வருஷம் வருஷம் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, போன வருஷம் வந்து ஏற்கனவே நான் வந்து ஸ்கூட்டி ஆக்டிவா அது மாதிரிலாம் நிறைய வண்டி வச்சுருந்தேன். அது எப்படின்னா அப்படி இப்படி, அதாவது நான் ஆரம்ப ஸ்டேஜில் நான் வண்டி வாங்கும்போது என்னுடைய நகைகள் எல்லாம் அடுக்கு வச்சு நான் வண்டி வாங்கியிருப்பேன், அதுக்கு அது செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருப்பேன். ஆனால் முழுக்க என்னுடைய கை காசை சேர்த்து வச்சு நான் வண்டி வாங்கினது வந்து, அதாவது ஹஸ்பண்ட் சம்பளத்தை நம்ம சேர்த்து வச்சு என்னுடைய சம்பளத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் வாங்கினது வந்து டியோ தான். ஆனால் அது இஎம்ஐயில் தான் வாங்கினோம். ஆனால் அதுக்கு இன்சல் அமௌண்ட் வந்து ஒன்று கெட்டுவோம் பார்த்திங்களா. அது அதுக்கடுத்தது மொபைல், அப்புறமா ஃப்ரிட்ஜெலாம் நான் முன்னாடியே வாங்கினது அது மாதிரி வாங்கியிருப்போம்ல, அது மாதிரி தான் இப்போவும் ஒரு ரீசனாக நடந்துச்சு. எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதோடைய பதில் எனக்கே இன்னும் நான் சொல்ல முடியல, அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்ன கேள்வினா, ரிப்பீட்டான கேள்வி, வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்க குளோரி, அடிக்கடி துணி துவைக்கிற மாதிரி இருக்குது, அடிக்கடி காய போடுற மாதிரி இருக்குது, மெத்த மாதிரில அப்படியெல்லாம் கேட்டிங்க. அதுக்கான பதில் எல்லாமே நான் சேர்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே எல்லா கேள்விகளையும் சேர்த்து வச்சு அது அப்புறமா ஒரு வீடியோ வேணால் நான் பண்ணுறேன். இப்போதைக்கு என் மைண்டில் இது தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கு அடுத்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கப்பா. பிடிச்சா கிளிக் பண்ணுங்கள், பிடிக்கலனா பண்ணாதீங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு என்கிட்ட இல்லை. ஓகே, இந்த வீடியோவை இதோடு நான் உங்ககிட்டருந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா சொல்லிடல, இந்த வீடியோவை வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது குளோரி ராகவன். பாய் பாய். உம்மை விடநான் வேற யாரை நம்புவேன், உம்மை விடநான் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்திரேன் கரம் எடுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்திரேன் கரம் எடுத்து நடத்தி சென்று